ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, இப்போது தமிழகத்தில் உருமாறிய கொரோனா வைரஸ் அதிவேகமாக பரவிட்டு வந்துட்டுருக்கதா பெரும் அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் ஆனது வேகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்ற காரணத்தினால தான் இப்போது தமிழகத்தில் அதிகமான மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் இது சம்பந்தமாக சுகாதாரத்துறையினர் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தமிழகத்தில் இப்போது ஒரு நாளைக்கு 2000 மேற்பட்ட நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. முக்கியமாக தமிழகத்தில் பெருநகர பகுதிகளான சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் கொரோனா பரவல் அதிகமாக இருக்கு. கோவையிலையும் இப்போ கொரோனா பரவல் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு தான் சுகாதாரத்துறையினர் முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இப்போ தென் மாவட்டமான கன்னியாகுமரியில கொரோனா தாக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கதா தெரிய வந்திருக்கு. ஒரு மனநிலை காப்பகத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இப்போ தீவிரமான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அவங்களோட தொடர்பில் இருந்த நபர்களையும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் கொரோனா பரிசோதனை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இதுல சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த நபர்கள் கூட தொடர்பில் இருந்தது யார் யாரு அப்படின்னு இன்னும் தெரிய வரல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அரசியல் பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரங்கள் நடக்கிறதுனால அங்கேயும் கொரோனா பரவல் அதிகரிச்சிருக்கு. பரிசோதனை பண்ணி பார்த்ததுல இது உருமாறிய கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. பழைய கொரோனா வைரஸ் ஆனது முதல்ல தொண்டை பகுதியை தாக்கக்கூடியதா இருக்கும். அதனால தான் மூச்சு திணறல் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் நுரையீரல் பாதிக்கப்படும். ஆனால் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே காய்ச்சல், இருமல், சளின்னு ஏதாவது ஒரு அறிகுறிகள் தெரியும். ஆனால் இந்த புது வகை கொரோனா வைரஸ் ஆனது நேரடியாக நுரையீரலை பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டை வழியாக நுழைஞ்சு நுரையீரலை பாதிக்க ஆரம்பிச்சிடும். அறிகுறிகளே இல்லாமல் இந்த வைரஸ் தாக்குறதாகவும் சொல்கிறாங்க. அதுவும் இந்த வைரஸ் ஆனது வேகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வைரஸ் இப்போ தமிழகத்தில் அதிவேகமாக பரவிட்டு வந்துட்டுருக்குது. சுகாதாரத்துறையினர் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறையினர் முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கோவிட் வேக்சின்களை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மத்தியில் இந்த வேக்சினானது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஆரம்பத்தில் ட்ரையல் பார்க்க பயன்படுத்தப்பட்ட இந்த வேக்சின்களை இப்போ மக்களுக்கு முழுமையாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து பல மாவட்டங்களில் இந்த கொரோனா தடுப்பு மருந்து போடக்கூடிய பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. மக்களும் தொடர்ந்து வந்து இந்த தடுப்பூசியை போட்டுக்கிறாங்க. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு தேவை, முகக்கவசம் கண்டிப்பாக தேவை. இப்போ உருமாறிய கொரோனா வைரஸ் பரவுறதுனால தயவு செஞ்சு மக்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம். முகக்கவசம் அணிங்க, தனி மனித இடைவெளியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஊரடங்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தளர்வுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இப்போ கொரோனா பரவல் அதிகரிச்சிருக்கிறதுனால ஊரடங்கில் கட்டுப்பாடுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.